Hi friends, welcome to our channel Shifani Vlogs. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசா பார்த்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அந்த இயரிங்ஸ் எல்லாம் வாங்கின ஒரு கடையோட கடையை பத்தி தான், அந்த கடையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காயல்பட்டினத்தை அடுத்து பேயன்விளை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. ஸ்டாப்பிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். இந்த கடையோட பேர் வந்து ராஜா ஸ்டோர்ஸ். முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. எனக்கு இந்த கடை பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த கடையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களுக்கே ஸ்பான்சர் கிடைக்கல. 62 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு உனக்கு என்னமா ஸ்பான்சர் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எனக்கு கேட்குது. இருந்தாலும் முன்னாடியே சொல்ல வேண்டியது என்னோடய கடமை இல்லையா. வெளியில் தொடப்போம், அப்புறமா மாஃப் இருந்துச்சு, அப்புறம் நிறைய டெடி இருந்துச்சு. இந்த டெடியுமே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, என்னால் நம்பவே முடியல. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் வந்து டெடி வந்து ரொம்ப ரேட்டு கம்மி. இவ்வளோ ஒரு 4 டெடி இருக்குமா, இதுதான் வெளியில் வச்சுருந்தாங்க. உள்ளாடி போனதுமே கட்டிங் பிளேடு, சாரி கட்டிங் போர்டு, அப்புறமா இது வந்து மருந்துன்னு நினைக்கிறேன், எறும்பு பொடி அந்த மாதிரி. இங்கே இல்லாத பொருள்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பொருட்கள் இருந்துச்சு. சின்ன சின்ன பொருட்கள் இருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. பாஷா உருண்டை, பெயின் போகிறதுக்கான மருந்து, அப்புறமா கஸ்தூரி மஞ்சள், நிறைய பொருள். அது குட்டி கடை இருந்தாலும் நிறைய பொருள் இருந்துச்சு. நிறைய கீ செயின்ஸு, அப்புறமா நம்ம கார்லெலாம் போடுவோம்ல, மாடலுக்காக போடுவோம்ல, அந்த மாதிரி மாடல் இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கான டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. மொத்தமே அது என்னதுன்னா பெண்களை தான் கவர் பண்ணியிருந்துச்சு. அவ்வளோ திங்ஸ் எல்லாமே பொண்ணுங்களுக்காக தான் இருந்துச்சு. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு. வாசலில் மட்டுமே இவ்வளோ பொருள் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் உள்ளாடி நீங்கி போனால் நிறைய கிஃப்ட் இருந்துச்சு. சூப்பராக நம்ம யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இது வந்து பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க, கிருஷ்ணன் அண்ட் ராதா. அப்புறமா நம்ம ஏசப்பாவோட இது இருந்துச்சு, அப்புறம் முஸ்லீம்ஸோட குரான் இருந்துச்சு, கிளாக் இருந்துச்சு. எல்லாமே ரேட்டு கம்மி. லைட்டர், கத்திரிக்கோள், வேற நிறைய நெக் பீஸ் இருந்துச்சு இங்கே. அது எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. என்ன பொருள் இங்கே வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அவ்வளோ பொருள் இருந்துச்சுங்க. பிளாஸ்டிக் பக்கெட்டு, அப்புறமா நம்ம கிச்சன் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ஸ்டாண்டு, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் கூட இங்கே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நிறைய கிச்சன் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு. அப்புறமா இதெல்லாமே குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான தேவையான மாஸ்க் இருந்துச்சு. கிளாக் எல்லாமே ஒரே மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு 300 ரூபான்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக ரேட்டு கேட்டது, அப்படி தான் நினைக்கிறேன். அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. இதெல்லாமே குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இந்த கடையில் எனக்கு பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம வாங்குகிற ரேட்டில் இருக்கும். ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ ரேட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஹாட்டின்லாம் பொண்ணுங்களுக்கு கொடுத்தா அப்படியே விழுந்துருவாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஹாட்டின்லாம் பார்க்குறது. குட்டி குட்டி பர்ஸு, இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் பார்த்தது, ஸ்மைலி பர்ஸ். அதெல்லாமே இந்த கிளாக் எல்லாமே ரேட் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு, என்னால் நம்பவே முடியல இவ்வளோதான் ரேட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது கேரம் போர்டு, நான் சொன்னதில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான தொட்டில், தொட்டில் கட்டுறதுக்கான கயிறு, இது வந்து எலுமிச்சம்பழம் புளியறதுன்னு நினைக்கிறேன், எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன் நான், திருநெல்வேலி அப்பா ஊரில் பார்த்துருக்கேன். அப்புறம் பாட்டில்ஸ் இருந்துச்சு, ஸ்கூல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க கண்டெய்னர்ஸ். இது வந்து ஆயில் கண்டெய்னர். இது தான் நான் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது, லீக்கேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லேருந்து பெரிய கண்டெய்னர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் கடைக்குள்ளே போகலை, வெளியில் தான் சுற்றிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், சொப்பு சாமான் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கணும். வாங்கிட்டு அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். எனக்கு ரொம்ப ஆசை அந்த சொப்பு சாமான் வாங்கணும் அப்படின்ட்டு, நடக்கவே மாட்டேங்குது. காயல்பட்டினத்தில் ஒரு கடையில் பார்த்துருக்கேன், வாங்குகிறோம் தட்டி தூக்குறோம். இங்கே பார்த்தீங்களா நெக் பீஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, ரேட் அதிலே போட்டிருந்தாங்க.
ஆனால் அதில் போட்டிருக்க ரேட்டை விட நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது 290 ரூபா ஒரு நெக் பீஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதில் வந்து ஒரு 20 ரூபா குறைச்சி தான் கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத விட இது வந்து ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இவ்வளோ சின்ன கடையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் இருக்க எல்லா நெக் பீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னுமே கடை வாசலில் தான் சுற்றிட்டுருக்கேன். அங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே கிருகிருன்னு தலையை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஆன்லைனில் ரொம்ப ரேட்டு, ஆனால் இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ₹790, அப்புறம் ₹770 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே. இது எல்லாமே நெக் பீஸ் தான். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ். இங்கேருந்து தான் நான் இயரிங்ஸ் வாங்குவேன். நான் என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ கூட எல்லாம் மோஸ்ட்லி நிறைய இயரிங்ஸ் இங்கே தான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதிகபட்சமாக கம்மலோட விலை எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபா. இதுதான் நான் அதிகபட்சமாக இங்கே வந்து கொடுத்து வாங்கின கம்மலோட ரேட்டு. அப்புறம் ஹேர் கிளிப் இருந்துச்சு. ஸ்டோன் வச்ச ஹேர் கிளிப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழைய மாடலும் பார்க்க முடிஞ்சது, இப்போ உள்ள மாடலும் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நிறைய செயின்ஸ் இருந்துச்சு. யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க, முக்கியமாக என்ன சொல்லணும்னா, யாராவது நீங்கள் லேடிஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்க எல்லா பொருளையும் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். அவ்வளோ குஷி ஆகிடுவாங்க. அவ்வளோ பொருள் இருந்துச்சு இங்கே. அப்புறம் நம்ம கடவுளோட வசனங்கள் வேறு இருந்துச்சு. ஒவ்வொரு போர்டாக அடிக்கி அதில் வந்து ஒவ்வொன்றா வச்சுருந்தாங்க. வளையல்லாம் நல்ல நல்ல மாடலில் இருந்துச்சு. விலை வந்து அவ்வளோ கம்மி. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போகிறீங்கன்னா விலை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ரூம் ஸ்ப்ரே இருந்துச்சு, அப்புறம் ஹேர் கிளிப் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கான அந்த பாசி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாமே வளையல் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் வளையல், அப்புறமா கண்ணாடி வளையல். கண்ணாடி வளையல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் வாங்கிக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கான அந்த ஃபீடிங் பாட்டில், பர்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஹேண்ட்பேக் இருந்துச்சு. பர்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணுமோ அந்த ரேட்டில் நீங்கள் எவ்வளோத்துக்கு வாங்கணும்னு, இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஹேர் பேண்டு, தலையில் வைக்கிற அந்த ரீத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுவுமே ஹேர் பேண்டு தான். மெஹந்தி கோன் இருந்துச்சு. அப்புறமா வேறு அந்த சில்வர் கலரில் வளையல் இருக்கும்ல, அந்த இதுவும் வச்சுருந்தாங்க. கவரிங்லேயும் வளையல் வச்சுருந்தாங்க, சில்வர் கலர்லேயும் வளையல் வச்சுருந்தாங்க. இங்கே இல்லாத பொருள்னு சொல்ல முடியாது. சுற்றி சுற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய பொருள் வாங்கணும். நான் எப்போ போனாலுமே ஏதாவது ஒரு கம்மல் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போவேன். ஆனால் அங்கே போனால் அந்த பொருளை பார்த்தாலே இதெல்லாம் நம்ம, நான் எப்போ 5th 6th கரகாட்டம் ஆடியிருக்கேன். அந்த டைமில் வச்சுருக்கேன் தலையில். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, குஞ்சமா. ஆமாம், அதுதான். அது வந்து கை செயின் நான் முன்னாடி காட்டினது. அப்புறமா இது வந்து ஸ்ப்ரேயிங் பாட்டில். நிறைய காயற்பட்டில் கிடைக்காத விஷயங்கள் அந்த கடையில் கிடச்சிது எனக்கு. அப்புறம் ரோஸ் வாட்டர் இருந்தது, டூத் பிக் இருந்துச்சு, ஐலைனர், ஐஷேடோ, அப்புறமா மேக்கப் கிட்டு, மேக்கப் ப்ரஷ்ஷு, எல்லாமே இருந்துச்சு. இல்லை நீங்கள் கேட்குற பொருள் அந்த கடையில் இல்லை அப்படின்னா ஒரு வாரம் வந்து நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களே அதை வாங்கி வச்சிடுறாங்க. நமக்கு தேவைப்படும் போது போய் வாங்கிக்கலாம். அந்த நிலமையில் இருக்குது. தலைவார சீப்பு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபேன்சி மாடல் கை செயின் பிரேஸ்லெட் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேன்சி மாடல் பிரேஸ்லெட் வச்சுருந்தாங்க. கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, ஃபேன்சி இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் கலர் கலராக ஜிகினா, ஜிகி ஜிகின்னு இருக்குமே ஜிகினா வளையல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமே, அந்த மாதிரி வளையல் வச்சுருந்தாங்க. இந்த கடைக்குள்ளே போனதுமே ஐயோ நம்ம சின்ன பிள்ளையில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ பொருள் இருந்துச்சு இங்கே. இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இந்த கடையை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கால்பட்டினத்தில் நான் நிறைய கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இயரிங்ஸ் சரியாகவே அமைஞ்சது கிடையாது. ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோன் வச்ச கிளிப் வந்து வெறும் 55 ரூபா தான். 55 ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். சூப்பர் குவாலிட்டி, செம்மையாக இருந்துச்சு இது. அடுத்ததாக சின்ன சின்ன கிஃப்ட்டும் இருந்துச்சு. இப்போ மேரேஜுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி யூசேஜுக்கு இருக்கிற சின்ன சின்ன கிஃப்ட் இருந்துச்சு. மக் இருந்துச்சு. இப்போல்லாம் மக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
பிளைன் மக்கு வாங்கி அதில் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஃபோட்டோ அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இந்த மக்கு அப்படி இல்லை, யூஸ்வலாக நார்மலாக தான் இருந்துச்சு, அவங்களே ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணி அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மக்கோட ரேட் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தெரியாதவங்க போய் கேட்டு வேணுன்றவங்க போய் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுலேருந்து ஒரு மக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன், சீக்கிரமாக வாங்கிட்டு அதையும் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். சுற்றி சுற்றி அந்த கிஃப்ட்டு வாட்சு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக நான் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற இந்த என்ன ஸ்ப்ரே, இது ஸ்னோ ஸ்ப்ரேயா, ஆ அதுவும் இருந்துச்சு. நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக அதை கிஃப்ட் ரேக் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க. நெயில் பாலிஷ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப நாள் கழித்து 10 ரூபாய்க்கு நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது இந்த கடையில் தான். அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, நான் இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ கலராக சூப்பராக இருந்துச்சு. இயரிங்ஸ் வந்து இங்கே கவரிங்லேயுமே கிடைக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாராவது இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இனிமேல் போகிறவங்களும் செக் பண்ணி பாருங்கள். கூகுள் பே ஃபோன்பே எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த மேக்கப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது. பக்கத்தில் வந்து சின்ன ஐஷேடோ பாக்ஸ் இருந்துச்சு. அப்படியே சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருந்தேன்னா யாராவது இந்த கடைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் ஒரு தடவையாவது போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஞாபகப்படுத்திக்கிறேன், இது ஸ்பான்சர் வீடியோ இல்லை. எனக்கு இந்த கடை பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இன்னொரு விஷயமும் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கான செரட்டை மை இருந்துச்சு. எல்லா கடையிலுமே கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த கடையில் கிடச்சிது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஊற்றி லைட்டாக கலந்துட்டுட்டே இருக்கும்போது அந்த மை வந்து லைட்டாக மெல்ட் ஆகுமா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க. உண்மையில் செரட்டை மை வந்து நான் இந்த கடையில் தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய டெடி பேரும் நான் இந்த கடையில் தான் பார்த்துருக்கேன். ரேட்டும் இவ்வளோ கம்மியாக நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு தான் சின்ன கடை, ஆனால் நிறைய பொருட்கள் இருந்துச்சு. பக்கத்தில் இவங்களோட இன்னொரு கடையும் இருக்குது, அது என்ன கடை, அந்த கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேயின் விலையில் இருக்குது அந்த கடை, கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். பக்கத்தில் வந்து சின்ன கடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த கடையில் கிடைக்காத பொருளே இல்லை, ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் கூட ரொம்ப கம்மி தான், நம்ம வாங்குற அளவு தான் இருக்கும், ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. குதிரை சேர்ந்தவங்க இல்ல கால் பண்ண சரௌண்டிங்ல இருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கடையை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல வேற யாராவது அந்த கடையில போய் ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்த சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, இல்ல நானும் தெரிஞ்சுப்பேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.